மாலநாராயணங்கிறவர் சமூக வலைதளங்களில் சுதந்திர போராட்ட வீரர் தோழர் சங்கரையாவை கொச்சைப்படுத்தும் விதமாக தோழர்கள் முழக்கமிட்ட அந்த வார்த்தைகளை கொச்சைப்படுத்தி எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்ட அந்த வார்த்தையை எழுதி, இது என்ன, இதெல்லாம் இற்றுப்போன வார்த்தையாக இருக்குது, இதெல்லாம் ஒரு இயங்கியல் அப்ரோச்சில் இருக்கா, டைலக்டிக் அப்ரோச்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் எழுதி போட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், மாலன் நாராயணன் பார்த்து என்ன கேட்குறோன்னா, டைலக்டிக் அப்ரோச் சம்மந்தமாக அவருக்கு என்ன தெரியும், அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா போராளிகள் புதைக்கப்படுகிறார்களா விதைக்கப்படுகிறாங்களா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது வந்து எதன் அடிப்படையில் இருக்குன்னா, இன்றைக்கி நாங்கள் மாணவர்கள் நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், கல்லூரிகளில் கல்வி வளாகங்களில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறோம். எதுக்காக, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த சமூகத்தில் உள்ள எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனைக்கு எதிராக உடனடியாக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் போராடுறோம். இதுதாங்க சங்கரையாவுடைய கனவு, சங்கரையா நினைச்ச கனவு இதுதான். அடுத்த இளைய தலைமுறைகள் இந்த சமூகத்திற்காக போராடணும்னு நினச்ச அவரோட கனவை தான் நாங்கள் நெஞ்சிலேருந்து இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சுதந்திர போராட்டத்துக்காக எப்படி ஒரு போராடினாரோ அதே போல தான் மாணவர்கள் இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைக்காக, ஜனநாயகத்தை பாதுகாக்க, சமத்துவத்தை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கி போராடுறோம். இன்றைக்கி சீதாராம் வெச்சூரி இருக்காரு, ஜேஎன்யு பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருக்கிறப்பே அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினார். அவருக்கு அந்த சிந்தனை எப்படி வந்தது, சங்கரையா போன்ற பல தலைவர்கள் போராடிய அந்த சிந்தனை தான் அவருக்கு அதை தூண்டியிருக்கு. அவர் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். அவரை போல ஏராளமான மேதைகள் இருக்கிறாங்க, இன்னைக்கு விஞ்ஞான அறிவியல் பூர்வமான இன்னைக்கு பேசக்கூடிய இன்னைக்கு ஏராளமான அறிஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சங்கரையா போன்ற பல தலைவர்களுடைய சிந்தனை இன்னைக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனோட விளைவு தான் இன்னைக்கு பலர் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுதான் போராளிகள் விதைக்கிறாங்க, அதுதான் விதைக்கப்படுதுங்கிற வார்த்தைங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மாலநாராயணம் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதுங்கிற மாதிரி இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காரு. எனவே மாணவர்கள் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு எல்லா கேம்பஸ்லையும் சங்கரையாவனுடைய அவருடைய சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர விதமாக இன்னைக்கு சமூகத்தினுடைய அவலங்களை தட்டி எழுப்புற அளவுக்கு நாங்கள் போராடுறது எந்த அளவுக்கு இருக்கணும், சமூகத்தின் மீதான அக்கறையை கொண்டு செல்ல அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி போராடுறோம், அதுதான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அதனால தான் சங்கரையன் புகழ் இன்றைக்கும் நினச்சி நிற்கும். அவருடைய விட்டு சென்ற பணியை இன்றைக்கி மாணவர்கள் நாங்கள் முன்னெடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.